அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுகின்ற ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சம்மர் டைம் வேறு, இந்த டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. நீங்கள் கடைகள்லாம் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, மூன்று பொருள் இருந்தால் போதும், மிகவும் ஈஸியாக வீட்டில் செய்திடலாம். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்க்கான இன்சிடெண்ட் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கொதி வரும் வரை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் வந்து சூடாகிற டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கரைச்சிக்குவோம். நான் வந்து அரை கப் காய்க்காத பால் வைத்திருந்தேன், அதில் தான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கரைத்து எடுத்துருக்கேன். சூடான பாலில் வந்து இந்த கஸ்டர்ட் ஆட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரியாக கட்டி கட்டியாக திரண்டு போயிடும். நீங்கள் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரை லிட்டர் தண்ணி இல்லை, 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை நீங்கள் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. பால் வந்து இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் கஸ்டர்ட் பால் மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ணின உடனே நீங்கள் இப்படி விடாமல் கிளறிட்டு இருக்கணும். அடுத்ததான் 1/4 கப் வந்து சீனி சேர்க்க. இந்த சீனி ஆட் பண்ணின உடனே ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் சூடு நல்லா ஆறும் வர அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா சூடு ஆறிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி தான் நான் ஃப்ரீசரில் 3 ஹவர் வந்து வைக்க போகிறேன். 3 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் டைம் இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ் வைத்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து 3வது தடவையாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். 3வது தடவை கிரைண்ட் பண்ணின பிறகு பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் இந்த கஸ்டர்ட் மில்க் எவ்வளோ கிரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஃபைனலாக இந்த தடவை ஃப்ரீசரில் 7 ஹவர்ஸ் 7 மணித்தியால் நம்ம வைத்து எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிரீமியான சாஃப்டான ஐஸ்கிரீம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணும்போது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுவது நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து வீடியோவுக்கு நல்லா இருக்கும் என்பதற்காக டூட்டி ஃப்ரூட்டி, அடுத்ததாக வந்து ஜெல்லி கொஞ்சமாக செய்து கட் பண்ணி மேலே போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லதொரு ரெசிபியோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஸோ மச்.